xh 2.6. first sum kana solution epdi kandupidikkanum paakaporam. If z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i equal to 1 abdina, show that locus of z is real axis abdina, nam proof pananum. Adavadhu z equal to x plus iy la oru kalappan idha maari irundhuchuna z in ema paadhi oru mey h ena nirupikka vendum. Mey h na real axis abdina nam theriyum. Appo z ku bala x plus iy substitute panna vendidha. Appo kodutukura question vandu nam marubadiyum adra eduthrom. Adavadhu modulus of z minus 4i by z plus 4i equal to 1. இப்ப மாடுலஸ் அப்படின்னா ரெண்டு பக்கம் மேல இங்கிலையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு. அப்ப z minus 4i by மாடுலஸ் ஆஃப் z plus 4i அப்படின்னு கிடைக்குது. இது தனியா மாடுலஸ், அது தனியா மாடுலஸ் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும், மாடுலஸ் ஆஃப் z minus 4i equal to modulus of z plus 4i அப்படின்னு கிடைக்குது. இப்போ z க்கு பதிலாக கொடுத்துருக்குற கணக்கில் என்ன கொடுக்குறாங்க, z equal to x plus iy னு அதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இப்போ புட்டு z equal to x plus iy அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் x plus iy minus 4i equal to modulus of x plus iy plus 4i அப்படிங்கிற இதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இப்போ இதை ரியல் இமேஜினரி பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ரியல் பார்ட்டுங்கிறப்ப எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, இமேஜினரி பார்ட்டுங்கிறப்ப ஐ இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்கிற ஐயை காமனாக எடுத்துடுறோம். இப்போ ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர் மாடலஸ் அதே போல் இங்கே எக்ஸ் மட்டும் தான் ரியல் பார்ட்டு, இமேஜ் பார்ட்டில் இதுலேயும் ஐ இருக்குது அதுலேயும் ஐ இருக்குது, ஐயை காமனாக எடுத்துடுறோம். ஒய் ப்ளஸ் ஃபோர் காமனாக எடுத்ததுக்கப்புறம் இது மாடலஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். மாடலஸ்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்ட், இமேஜினரி பார்ட் ஸ்கொயருங்கிறது ஒய் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்ட் இக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இந்த சைடு, அது மாதிரி ஒய் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறோம். இப்போ ஸ்கொயரிங் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு, அதோட சேர்த்து உள்ளே இருக்கிறதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். அதனால் ரூட்டும் கேன்சல் ஆகிடுது, இது எக்ஸ்பேண்ட் தான் ஆகிடுது. இப்போ ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்ட், ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி, டூ இன்ட்டு ஃபோர் எயிட், அப்போ எயிட் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அதாவது ஃபோர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிடுறோம். இதே போல் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்ட், ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எயிட் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதுறோம். இது இப்போ எல்ஹெச்எஸ் சைடில் உள்ளதும் அதையும் ஒரே சைன்லேருந்து அடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட், அதே போல் ஒய் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட், ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர்ட் ஃபோர் ஸ்கொயர்ட் எல்லாம் ஒரே சைனாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிற மைனஸ் எயிட் ஒய் அந்த சைடு வந்து ப்ளஸ் எயிட் ஒய் இருக்குது, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போது இது ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு வரோம். ஒரே சைடு பண்ணுங்கள், மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, டோட்டலாக மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்குது. சிக்ஸ்டீன் ஒய் ஜீரோன்னா அப்போது ஒரு ஒய்யும் ஜீரோ தான். ஒரு ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா என்னது, ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா அது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடாது, ரியல் ஆக்சிஸ். அப்போ லோக்கஸ் ஆஃப் இசட் ஈஸ் ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ரியல் ஆக்சிஸ் அதாவது இசட்டின் நியமப்பாதை, இசட்டின் நியமப்பாதை, இசட்டின் நியமப்பாதை மெய்யச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.